இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். சோஷியல் ஒர்க் வந்து நம்ம எப்போ நினைப்போம் பிள்ளைங்களாம் இந்த சோஷியல் ஒர்க் சொல்லி கொடுத்து வராது, அது சொந்தமாக வரணும் அப்படிலாம் கிடையாது. சோஷியல் ஒர்க் நம்ம சின்னதுன்னு சொல்லி கொடுத்தா அதுக்கு கடைசியில் ஐ மீன் டுவர்ட்ஸ் தி எண்ட் இட் வில் டெவலப் இன்டு சம்திங் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த ஹோல் கம்யூனிட்டி. ஸோ சோஷியல் ஒர்க் ஷுட் பி டாட், கேன் பி டாட், தட்ஸ் மை பாயிண்ட். And I think we had a great time with the students, and I'm sure the students enjoyed the program as well. At first I thought, it's really beneficial, obviously, because, you know, students nowadays, they're jumping into a fast-paced lifestyle in the 21st century, so it's really important for us to take a step back, you know, look at the issues that are happening in the world, educating them, and it really feels refreshing. It's refreshing to see the students change their outlooks, their perspectives, and that's to me that's priceless. இன்னைக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு அருமையான ப்ரோக்ராம். நான் இந்த ட்ரைனிங் வந்தேன், இந்த ப்ரோக்ராம் ட்ரைனிங்கு கண்டிப்பாக வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த நல்ல ப்ரோக்ராம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஹோப் கொடுக்கும், நானும் வந்து மித்த மாதிரி பிள்ளைங்க மாதிரி நானும் வந்து நல்லா செய்யலாம், நானும் வந்து வாழ்க்கையில் இருந்து முன்னுக்கு வரலான்ட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து கடைசியில் வந்து இந்த ஹோப் கொடுக்கும் பாருங்கள். அவங்க வந்து ரொம்ப ஃபன் ஆச்சு அவங்களுக்கு, யூ என்ஜாயிங் தெம் செல்ஃப். ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்த ப்ரோக்ராம் வந்து கண்டிப்பாக இன்னொரு கூட வருவாங்க. ஏன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து மித்து போய் சொல்லுவாங்க, பாருங்கள் ஃபன் ஆச்சு, பாட்டு படித்தோம், கேம்ஸ் விளாண்டோம் அந்த மாதிரி. ஸோ ஆனால் ஒரு ஃபன் மூலியமாக வந்து கடைசி அப்ஜெக்டிவ் என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஹோப் இருக்கும், ஸோ நானும் வந்து வாழ்க்கையில் மின்னுக்கு வரலான்ட்டு. சோஷியல் ஒர்க்னால் என்னன்னு நல்லா கற்றுக்கிட்டோம். டாக்டர் மாலினி வந்து ஒரு மூணு வீடியோ காமிச்சாங்க. யார் ஃபர்ஸ்ட் வீடியோ, இந்தியாவிலேருந்து அவங்க குப்பெல்லாம் வந்து தண்ணியில் போட்டு அவங்களாம் குடிக்கிறாங்க, அழுக்கு தண்ணியெலாம் அவங்களுக்கு சீக்கு வந்து நிறையா பேர் சாகுறாங்க. அப்புறம் நேபாளிலேருந்து ஒரு இது காமிச்சாங்க, ஒரு உமன் பேர் வந்து சுமா, அவங்க வந்து நாலு இடத்துல வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவங்க இது பண்ணாங்க. நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்துச்சு, நல்லா கற்றுக்கலாம். ஐ ஃபீல் ஹாப்பி அண்ட் எனக்கு ஒன்றும் இங்கே திருப்பி வரணும்னு ஆசை. அவ்வளோ திருப்பி ப்ரோக்ராம் வாஸ் அ வெரி குட் ப்ரோக்ராம், வெரி எக்ஸைட்டிங் ப்ரோக்ராம் அண்ட் தேங்க்ஸ் டு டாக்டர் மலினி பிகாஸ் இட் வாஸ் அ ரியலி குட் ப்ரோக்ராம் அண்ட் டீச்சர்ஸ் அஸ் அபவுட் த சோஷியல் ஒர்க் அண்ட் டு க்ரியேட் அ பெட்டர் வேர்ல்ட் அண்ட் ரியலி தேங்க்ஸ் டு டாக்டர் மலினி, இட் வாஸ் ரியலி அ வெரி குட் அண்ட் எக்ஸைட்டிங் ப்ரோக்ராம். இன்றைக்கி வந்து சோஷியல் ஒர்க்கை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. நான் சோஷியல் ஒர்க்னால் வெறும் ஹெல்ப்புன்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு சோஷியல் ஒர்க்னால் ஹெல்ப் ஒண்டி இல்லை, அதுக்குள்ளேயும் நிறையா இருக்குது. சொல்லிக் கொடுக்குறது, மித்தவங்களுக்கு ஒர்க் ஜாப் கொடுக்கறது, நிறைய விஷயம் இருக்குது சோஷியல் ஒர்க்லேயே. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா எல்லாத்துக்கும் என்னால் முடிஞ்ச உதவி செய்வேன்.